Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Today I'm going to say about tajweed. So I will say in Tamil and you can hear me. Tajweed. Tajweed enral enna? Tajweed enral arbiyal tahsin enpadum. Adavadhu moriyaga alagaga oduvel. Tajweed enral ovvoru ezhuthiyum innum ovvoru harfiyum அந்த இடத்தில் வெளியாக்கி ஓத வேண்டுமோ அந்த இடத்தில் வெளியாக்கி ஓத வேண்டுமோ அந்த இடத்தில் வெளியாக்கி ஓத வேண்டுமோ இந்த அந்த இடத்தில் வெளியாக்கி அழகிய குரலில் நிறுத்தி நிறுத்தி ஓதுவதற்குத்தான் தஜ்வீதன்னு சொல்லப்படும். இப்போ நான் வேறு சாப்டரை இன்னொரு சொல்ல போகிறேன். தஜ்வீத் இன் முக்கியத்துவம் அல் குரியானை தஜ்வீத் முறைப்படி ஓதுவது ஃபர்லு ஐன் ஆகும். மேலும் அதன் கல்வியை படிப்பது ஃபர்லு கிஃபாயா. இப்ப நான் வேறது சொல்ல போறேன். இப்ப ஹரஃப் படிக்க போறோம். ஹரஃப் அல்பாபெட்ஸ்ல இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, லைக் ஏபிசி. இப்ப அரபிக்ல சொல்றண்டா அலிஃப் பாத்தா அது. அப்ப அலிஃப் பாத்தா சொல்லப்படும் ஹரஃபண்டு. ஹரக்கத்தண்டா என்ன, அதை இப்ப படிக்க போறோம். இப்ப ஹரக்கத்தண்டா அலிஃப் பாத்தாக்கு மேல எதையாவது, அதாவது மேலுக்கு ஃபதஹா என்று ஒரு லைன் ஒன்று வரும். அதாண்டா எப்படி சொல்ற ஆ, அதுக்கு அலிஃப் பா. இப்ப பா, இப்ப பாக்கு கஸ்ரா வந்த கீழ் கொள்ளை, அதுக்கு எப்படி சொல்றண்டா பி. இப்ப வேறு பாக்கு, சாரி தாக்கு இப்ப லம்ம வந்த எப்படி சொல்ற, அதாண்டா தூ என்று சொல்லுவாங்க. அதுக்கு தூ எப்படி சொல்ற, தூ. இப்ப சுகூன், சுகூன் அண்டா ரெண்டு லெட்டர்ல ஒரு லெட்டர் ஃபதஹா இருக்கும், மற்ற லெட்டர்ல சுகூன். அப்ப எப்படி சேர்க்கணும், பட் பட் அப்படி சேர்க்கணும். இப்ப சத்தா, சத்தா அண்டா எப்படி சேர்ப்பாங்க, பவும் அப்படி நூன் வந்தா, இல்லாட்டி பவும் நூன் பவும் என்று கொஞ்சம் நீட்டணும், ஊண்டி சொல்லணும். மரா கீழுக்கு கஸ்ரா, மேலுக்கு சத்தா கீழுக்கு கஸ்ரான்னு சொல்லுவோம். அதுக்கு நூனுக்கு பவுனி அப்படி சொல்லுவாங்க, பவுனி அப்படி சொல்லுவாங்க. அப்ப அப்படித்தான் ஹரக்கத்துன்னு சொல்லி இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.